ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெய்க் டாக்ஸ். உருகி உருகி பிரார்த்தனை பண்ணுற முருகேசுக்கு கடவுள்கிட்டே நேரடியாக பேசுகிற ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிது. கடவுளே, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன், கோவப்படாமல் பதில் சொல்வீங்களா அப்படின்னு கடவுளை பார்த்து கேட்டேன். எந்த கேள்வி இருந்தாலும் கேள் மகனே, நான் கோவப்படாமல் பதில் சொல்கிறேன் அப்படின்னு கடவுள் சொன்னாங்க. இன்னைக்கு என்னுடைய நாள் ஏன் இவ்வளோ மோசமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டான். ஏன், என்ன பாச்சு அப்படின்னு கேட்டால், என்ன என்னாச்சா, இன்னைக்கு நான் தூங்கி எழுந்திரிச்சதே லேட்டு அப்படின்னா. இது எனக்கு நல்லாவே தெரியுமே, நீ தூங்கி எழுந்திரிச்சது லேட்டுன்றதுனால பிரார்த்தனை கூட பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ் போயிட்டே அப்படின்னு கடவுள் சொன்னால், என்ன இது தூங்கி எழுந்திரிச்சோடனே ஏதோ ஈஸியாக ஆஃபீஸ் போன மாதிரி சிம்பிளாக பதில் சொல்கிறீங்களே, நான் தூங்கி எழுந்திரிச்சு இது லேட்டு தான், இதில் எங்கேருந்து பிரார்த்தனை பண்ணுறது, பைக்கில் ஏறி உட்காந்தாவது ஆஃபீஸ் போகலான்னு பார்த்தா பைக் பஞ்சர், பஸ்ஸில் போயாவது ஆஃபீஸ் ரீச் ஆகலான்னு பார்த்தா பஸ்ஸு பாதி வழியிலே நிப்பாட்டிட்டாங்க, ஏதோ ரோட்டில் ஒரு ஆக்சிடெண்ட்டாக, இதுக்கு மேலே பஸ்ஸு போகுதுன்னு சொல்லிட்டாங்க. நான் இறங்கி நடந்தே தான் ஆஃபீஸ் போனேன், 2 மணி நேரம் லேட்டாக போனேன் ஆஃபீஸ்க்கு, வேலைலாம் பெண்டிங்காக இருந்துச்சு. இந்த வேலைலாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைம் வந்துருச்சு, லஞ்சு பாதி நேரம் வந்து போயிடுச்சு. சரி போய் சாப்பிடலான்னு வந்து பார்க்கும்போது மேனேஜர் என்னை கூப்பிட்டு ரொம்ப மொக்க போட்டுட்டு தார், இது ஏன் பண்ணல, அது ஏன் பண்ணல, இது எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் வந்து கேட்டு முடிச்சாரு. லஞ்ச் டைமும் முடிகிற மாதிரி ஆயிடுச்சு. சரி சாப்பிட்லான்னு கேன்டீன் போனால் சாப்பாடு தீந்துருச்சு சார்னு சொன்னாங்க. பயங்கர பசி, ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்குமே, எது கிடைச்சாலும் சாப்பிட்லான்னு இருக்கும் போது தான் ஸ்நாக்ஸ் கிடைச்சிது, அதை சாப்பிட்டு தான் வந்து வயிற்ற நிரப்புற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நபர்கிட்ட நான் வந்து பேசி வச்சிருந்தேன், அந்த பர்சனல் லோன் விஷயமா என்கிட்ட சில டாக்குமெண்ட் அது எப்படியெல்லாம் பண்ணணுன்ற ப்ரொசீஜருக்கு அவர் ஃபோன் பண்ணுறேன் வந்து சொல்லியிருந்தார். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் காத்து கிடந்தேன், அவர் பண்ணவே இல்லை. வீட்டுக்கு வர சமயத்தில் தான் அவர் வந்து சரியாக ஃபோன் பண்ணியிருந்தார். ஆனால் என் ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை, சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, அவர்கிட்ட நல்லா பேச முடியல, பயங்கர டென்ஷன் எனக்கு. ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தேன், ஏசி போட்டு டிவி பார்த்தாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம்னு பார்த்தா கரண்ட் ஆஃப். இந்த இருட்டில் இப்போ உங்ககிட்ட வந்து நான் பேச்சு கொடுத்துட்ருக்கேன், செம டென்ஷன் எனக்கு. ஒரு நாள் நான் வந்து பிரார்த்தனை பண்ணலான்றதுக்காக இவ்வளோ கஷ்டத்தையா தருவீங்க அப்படின்னு வந்து கடவுளை பார்த்து கேட்டேன். கடவுள் சிரிச்சார், என்ன சிரிப்ப, கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க அப்படின் போது கடவுள் வந்து சொன்னாங்க, இன்னைக்கு மரண தேவன் வந்து உன்னை கொல்ற மாதிரி வந்து இருந்தார், காலங்காத்தாலே வந்து உயிரை எடுத்துகிட்டு போகலான்னு வந்து நினைக்கும் போது தான் நான் அவர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருந்தேன், இந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் உன்னை வந்து தூங்க விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் அவர் வந்து போயிட்டாருன்னு வந்து பார்த்தா அப்போ கூட அவர் வந்து கன்வின்ஸ் ஆகலை, பால் வேனில் வந்து காத்து கிடந்தாரு, இன்னைக்கு நீ பைக்கில் போனால் அந்த பால் வேனில் உன்னை ஏற்றியும் வாயிலே பால் ஊற்றலான்னு வந்து நினச்சிருந்தார், கண்டிப்பாக உன்னை வந்து காலி பண்ணியிருப்பார், நான் சொல்ல அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லியிருப்பாரு, நான் எதுனா ஏன்ப்பா அப்படின்னா வேறு வழி இல்லை, வெரி சாரி அப்படின்னு சொல்லியிருப்பாருன்றதுக்காக தான் உன் பைக்கை பஞ்சர் ஆகி விட்டுருந்தேன், நீ வேற அப்படியே ஃபாஸ்ட்டாக போவியா வேணாம் அப்படின்ட்டு. நீ பஸ்ஸில் போன பார்த்தியா, பஸ்ஸு பாதி வழியிலே வந்து உன்னை நிப்பாட்டி இறக்கி போசுனாங்களே, நடந்து போங்க பஸ்ஸு போகுதுன்ட்டு ஒரு ஆக்சிடென்ட்டு, அந்த பால் வேன் தான் வந்து உன்னை ஏற்றுறது, லேம்ப் போஸ்டில் இடித்து அது டேமேஜ் ஆகிருந்தது, டிரைவர் எஸ்கேப் பண்ண அது விடு, அவனுக்கு வந்து விதி நல்லா வலிமையாக தான் இருக்குது, நீ ஆஃபீஸ்க்கு 2 மணி நேரம் லேட்டாக போனேன், வேலைலாம் வந்து பெண்டிங் இருந்து அதை செஞ்சுட்டே இருந்தேன், லஞ்ச் டைமும் பார்த்தீங்கன்னா பாதி நேரம் போயிடுச்சு, மேனேஜர் ஒன்று கூப்பிட்டு மொக்க போட்டுருந்தார், காரணம் என்னென்னா கேன்டீனில் சாப்பாடெல்லாம் தீந்துகிட்டே தான் இருந்தது, கடைசியாக கொஞ்சம் சாப்பாடு இருந்தது, அந்த சமயத்தில் எலி பாஷம் அதில் வந்து எப்படியோ விழுந்துருந்தது, அது கலக்கிற சமயத்தில் வந்து பார்த்தா நீ ஸ்ட்ரைட்டாக போய் சாப்பிட்ற மாதிரி இருந்திருக்கும், மேனேஜர் ஒன்று வந்து தடுத்து நிறுத்தலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கேன்டீனில் வேலை செய்கிற ஒரு நபரே வந்து அதை பார்த்துட்டான், எலி பாஷானோ அந்த சாப்பாட்டில் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை எல்லாமே எடுத்து அவன் வந்து கொட்டிட்டான். நீ லேட்டாக தான் போய் கேட்டேன், சாப்பிட ஏதாவது இருக்கானா, எல்லாம் தீந்துருச்சு சார்ன்னு சொன்னான். அவன் எங்கன்னா சொல்ல முடியுமா, இதில் எலி பாஷனை கலந்துருச்சுன்னு சொல்லிட்டு காட்டு தீ மாதிரி பரவும், இந்த கேன்டீனில் எலி பாஷனை கலந்ததெல்லாம் வந்து சாப்பிட கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவன் பிஸ்னஸ் தான் வந்து அஃபெக்ட் ஆகும், அதனால் அவன் வந்து சொல்லலை சாப்பிட எதுவும் இல்லை சார்னு சொன்னால், உனக்கு பசின்னு எனக்கு நல்லாவே தெரியும், எது கிடைச்சாலும் நீ சாப்பிட ரெடியாக இருந்தன்னு போது தான் நான் தான் ஸ்நாக்ஸ் அரேஞ்ச் பண்ணேன், அது சாப்பிட்டு நீ வந்து பசியாக இருந்தல, ஒரு ஃபோன் காலுக்கு வெயிட் பண்ணனு நீ வந்து சொல்லிட்டு இருந்தல, ஒரு நபர்கிட்ட ஏதோ பர்சனல் லோன் விஷயமா வந்து கேட்டிருந்தேன், அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸு அது எப்படி பண்ணணும்னு அவர் வந்து ஃபோன் பண்ணணும்னு சொல்லியிருந்தார், நீ சொல்லியிருந்தால அவன் பயங்கரமான ஃப்ராடு, அவன் சாயந்தர நேரத்தில் ஃபோன் பண்ணி உன்னை ஏதோ பிரச்சனையில் சிக்க வைப்பான் அப்படின்றதுக்காக தான் உன் ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிவிட்டேன், எப்படியும் உன்னை நேரில் பார்ப்போம், அவனை பற்றி விஷயங்கள்லாம் நேரில் சொல்லிடலான்றதுக்காக தான் நான் வந்து பொறுமையாக இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நீ வீட்டுக்கு வரும்போது டென்ஷனாக இருந்தால் எனக்கு வந்து தெரியும், ஏசி போட்டு டிவி பார்க்கலாம் ரிலாக்ஸ் ஆகலாம்னு நீ நினச்சிருப்பேன்னு எனக்கு வந்து தெரியும், ஆனால் நீ ஒன்று மறந்துட்ட, எப்போ நீ வீட்டுக்கு வந்தாலும் மூஞ்சி கழுவிட்டு ஈரக்கையோடு தான் நீ வந்து சுவிட்ச் போர்டில் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுவேன், அந்த சுவிட்ச் போர்டு எந்த நிலமையில் இருக்குது தெரியுமா, அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நீ அப்படியே ஈரக்கையோடு அங்கே வந்து ஆன் பண்ணியிருந்தேன்னா ஷாக் அடித்து கருகி போயிருப்ப, காக்கா மாதிரி ஆயிருப்ப அப்படின்னு வந்து கடவுள் சொன்னார். இவன் அப்படியே ஆடி போயிட்டானா, இவ்வளோ விஷயமா, இவ்வளோ பிரச்சனைலேருந்து இந்த கடவுள் நம்மளை வந்து காப்பாற்றிருக்கிறா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே அதெல்லாம் சரி, இவ்வளோ பிரச்சனைலேருந்து என்னை காப்பாற்றுனீங்களே, என் கல்யாணத்தப்போ எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு கடவுளை பார்த்து கேட்டான். கேட்டான் பாருங்கள் கேள்வி, அப்போது கடவுள் சொன்னார், மகவனடே நீ சாமி கும்பிட ஆரம்பிச்சதே கல்யாணத்துக்கு அப்புறம் தானடா அப்படின்னு வந்து சொன்னார். ஃப்ரெண்ட்ஸ், பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கடவுளை தேடி போகிறோம். கடவுள் அவன்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து தினமும் என்னை வந்து பிரார்த்திப்ப, இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணாமல் கூட போயிட்ட, நீ எப்பவுமே என்னை பிரார்த்திச்சதுனால இன்னைக்கு நீ என்ன மறந்தாலும் நான் உன்னை மறக்கல, உன்னை காப்பாத்தின பார்த்துக்கோ அப்படின்னு வந்து சொன்னார். தெரிஞ்சுக்கோங்க, நாம் வந்து கடவுளை முன்னாடி வச்சு எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி, கடவுள் நம்மளை பின்னாடி இருக்க விடுறதே கிடையாது, நம்மளையும் அவர் கூட வச்சு அழகு பார்ப்பார். ஸோ கடவுளை முன்னாடி வைங்க, நீங்கள் எப்பவுமே பின்னாடி போகவே மாட்டீங்க. பிரச்சனை வரும்போது மட்டும் கடவுளை யோசிக்காதீங்க,
பிரச்சனை வரும்போது தான், இந்த பிரச்சனை காரணமும் கடவுள் தான். கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை கொடுக்குற அப்படின்னு வந்து நீங்க அப்ப மட்டும் நினைச்சீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற கடவுளும் சரி, சுத்தி இருக்கிற நல்லவங்களும் வந்து உங்களுக்கு கண்ணுக்கே வந்து தெரிய மாட்டாங்க. எல்லாம் பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை அப்படின்னு மட்டும்தான் உங்களுக்கு வந்து தோணும். எப்பவுமே கடவுள் கடவுள்ன்ற ஒரு நினப்பு வந்து உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா பாசிட்டிவா தான் வந்து நீங்க எடுத்துப்பீங்க. எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி, சுத்தி நடக்கிறதெல்லாம் இது ஒரு காரணத்துக்காக தான் அப்படின்னு நினைச்சு லைஃப் வந்து சந்தோஷமா வந்து வாழ்ந்துட்டு போவீங்க. ஸோ பிரச்சனை வரும்போது மட்டும் கடவுளை யோசிக்காதீங்க. இவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, அவன் மேரேஜ்ன்றது அவனுடைய பிரச்சனை தான். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் கடவுளை தேடி போயிருக்கான். கடவுள் அதான் சொன்னார், டேய் நீ மவனை சாமி கும்பிட ஆரம்பிச்சதே கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தானடா அப்படின்னு சொன்னார். ஸோ பிரச்சனைன்னு நீங்க நினைச்சு அந்த சமயத்துல மட்டும் கடவுளை தேடாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற கடவுள் நீங்க அமைதியா இருக்கும்போது கூட வந்து உணருங்க. சுத்தி இருக்கிற பாசிட்டிவான விஷயம், இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொல்லி நீங்க உணர்ந்தீங்கன்னா எல்லா தருணமும் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு தருணமா தான் இருக்கும். கடவுளை நீங்க முன் வச்சு எது பண்ணும் போதும் கடவுள் உங்களை பின்னாடி விடுறதே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் நரேட் பண்ண போறது 2012 ரிலீஸ் ஆன த டார்க் நைட் ரைசஸ். த டார்க் நைட் ரைசஸ் படத்தோட கதை நரேஷன்ல சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை.